பண்றீங்க? ஒரு கைதிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு மரியாதையா? யோ, நமக்கு தாயா அவன் கைதி, இந்த ஊருக்கு அவன் தாயா காவல் தெய்வம். நாடகத்துக்காக அசோகரானா வைக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்துட்டியடா. உனக்கு அனுமார வருஷம் கொடுத்து தப்பா போச்சு. இப்ப ஊருக்காரங்களாம் சேர்ந்து நம்மளை கொளுத்திடுவாங்க போல இருக்கே. ஒளியறது கூட இடம் இல்லையே. சீக்கிரம் ஒளியாடா. ஐயோ, எங்க மறைகிறது? ஒரு கிழக்கே பிரச்சனை. இவன் பார்த்து நம்மளை காத்து கொடுத்துருமே. இப்ப பார்த்து தும்மல் வருது. உங்க அப்பா பேச்ச கேட்டு 14 வருஷம் காட்டுக்கு போனேன். என் சம்சாரம் அவன் அப்பன் பேச்ச கேட்டு பிறந்த வீட்டுக்கு போய் 4 வருஷம் ஆகுது. அவ போனதுல இருந்து என் கையே தேஞ்சு போச்சு. 10 பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி இப்ப நீ நேரம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லல. இந்த கேட்டல தொங்கி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன். பட்டாபி ராமா, கோதன் ராமா, தசவ ராமா, கல்யாண் ராமா, சீக்கிரமா ராமா, ராமா வந்து விட்டான், வந்து விட்டான், என் ராமன் வந்து விட்டான். யோயோ கத்தாதையா, பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க. ஐயோ ராமா, உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன சாப்பிடுற? காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணி விட்டாமோர்? ஒன்ஸ் மோர் காஃபி டீ ஹார்லிக்ஸ் பண்ணி விட்டாமோர்? ராவணா யார் தலைய கழட்டிட்டு குனிஞ்சு வாடா. ஐயோ ஐயோ, கடவுள் கடவுளா வராங்களே. முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா சாப்பிடதான் செஞ்சு வச்சிருப்பேனே. அதுக்காக நாங்க லெட்டரா போட்டு வர முடியும். ராமா, கேக்கணும் தப்பா நினைக்கூடாது. நான் இதை சொல்லல, ராமாயணத்துல இப்படி ஒரு ஆள நான் பார்த்ததே இல்லையே. இவர் தான் சீதா. இவர் இவர் ராவணா, இந்த சிரிப்புக்கு மயங்க இவங்களை கடத்திட்டு போனே. நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா இங்க இருந்து வரீங்க? அசோகவனத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு வந்தோம். அங்க எரியற தீக்கி இங்க போக மூச்சை முட்டுது. காத்து, கருப்பு, தீட்டு, பட்டக்கண்ணு, செய்வன எல்லாமே இந்த தீயோட எரியட்டம். துப்புப்பா, அடி ஆத்தாடி, எம்புட்டு கண்ணு பட்டிருக்கேன் புள்ள மேல இப்படி எரியுது. எரிய முடி, எரியத்தான் செய்யும். வந்ததும் வராதவன் புள்ள மேல ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? ஊர்ல இருக்கிற வக்கப்படப்ப கொளுத்திட்டு வந்து நிக்கிறான். இவனை என்ன கொஞ்சமா சொல்ற? ஏதோ படிச்சமா, ஒரு வேலை வெட்டிய பார்த்தாமா, 4 காசு சம்பாதிச்சமான இல்லாம ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கூட சேர்ந்துகிட்டு சுத்துறான். இவனை எல்லாம் பெத்ததுக்கு ஏன் இப்படி லபலபன்னு கத்துறீங்க? இவன் வேலை பார்த்துதான் நம்ம குடும்பம் நிறைய போதா? இருக்கிறத வித்து தின்னாலே 3 தலைமுறைக்கு தாங்கும். தாங்கும் முடி, தாங்கும். நீ இப்படியே இவனுக்கு செல்லம் கொடுக்கறதுனாலதான் இவன் மப்பேறி போய் தெரியறான். என்ன என்ன மொப்பேறி போய் தெரியறாங்க? நான் என்ன பீடி சிகரெட் பிடிக்கிறேன்னா? இல்ல கள்ளு சாராயன் குடிச்சு கலாட்ட பண்ணிட்டு இருக்குமா? இல்ல கண்ட கண்ட பொண்ணு பின்னாடி சுத்தி தெரியுமா? இத பாராத்தா, அடுத்த வாரமே நம்ம ஊர் பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மன்ற ஆரம்பிக்க போறோம். சீர்திட்டம் செஞ்சு இந்த ஊரே மாத்தி கட்ட போறோம். அப்புறம் தெரியும் இந்த முத்துக்கால யாருன்னு. பெருசா பேச வந்தார் பேச்சு. ஓல்ட் மேன் பாத்தியாடி,
உன் பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு. இனிமே நீ ஆச்சு உன் மகனாச்சு எக்கேடும் கட்டுப்போங்க. இவன் இப்படி இந்த ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னா நாளைக்கு இவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு வரும்போது இந்த ஊருக்குள்ள எந்த போய் பொண்ணு கொடுக்கான்னு பாக்குறேன். ஆமா, இனிமேத்தான் அவனுக்கு கூட ஒருத்தி பிறந்து வரப்போறாளாக்கும். என் பிள்ளைக்கு ராசாத்தி மாதிரி ஒருத்தி வரத்தான் போறா. இந்த தோட்டத்துல திரண்டது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது எங்களுக்கும் சேர்த்துதான் உதவுவோம். சேர்க்கவாடி இருந்துடி வர, நம்மதான் அலட்டிக்கிறீங்களே. வாங்க. ஏய், இது வேற யார் தோட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பெரியப்பா அம்பலத்தோட தோட்டம் தெரிஞ்சிச்சுன்னா உன் தோலை மட்டும் இல்ல எங்க தோலையும் சேர்த்து குடிச்சிருவாரு. பெரியப்பனா இருந்தா என்ன, சித்தப்பனா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை சோலை கொடுத்து அவ்வளவுதான். அம்மா சீக்கிரமாமா, கையில வச்சு மருதாணி காஞ்சி போச்சு, சீக்கிரமா வந்து காலுக்கு வச்சு விடுவா. ஏண்டி இப்படி ஊரே கூட்டுற மாதிரி சத்தம் போடுற? முதல்ல காலுக்கு வச்சுட்டு அப்புறமா கைக்கு வச்சிருக்கலாம்ல. அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு. கொண்டா கட்டுன. நாளைக்கு பள்ளி கொடுத்த ஆண்டு விழால நான் கரகாட்டம் ஆட போறேன், அதுக்குதான் இதை கட்டி பார்த்தேன். வேண்டாமா, வேண்டாம். இந்த சலங்கதான் உங்க அப்பாவையும் என்னையும் சேர்த்து வச்சது, பிரிச்சு வச்சது. இன்னைக்கு நான் இந்த சலங்கையை கட்டிக்கிட்டு கரகத்தை தலையில வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என் வாழ்க்கையும் ஆட்டம் கண்டுருச்சு. ஊர் ஊரா கரக ஆடிக்கிட்டு இருந்த என்ன விதி இந்த ஊர்லயும் ஆட வச்சிருச்சு. அப்பதான் உங்க அப்பா என் ஆட்டத்தை பார்த்தார். ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சேன். ராத்திரி பூரா யோசிச்சேன். கடைசியா அவர் விருப்பப்படியே எங்க கல்யாணம் நடந்தது. அன்னைக்குதான் இந்த ஜமீனே ஆடி போச்சு. மானமே போச்சுன்னு குதிச்ச உங்க பெரியப்பா பெரியம்பலத்தோட பகையையும் ஊர் பகையையும் வளர்த்துக்கிட்டு உங்க அப்பா என் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு. அப்ப நீ என் வயித்துல 3 மாசம் குழந்தை. ஒரு நாள் கோயில் திருவிழா விஷயமா பேசணும்னு பெரியம்பளம் உங்க அப்பாவை கூப்பிட்டு விட்டாரு. பழைய பகையெல்லாம் மறந்து சிரிச்ச முகத்தோட போனவர் திரும்பி போன மாத்தா வந்தார். நான் துடிச்ச புரண்ட எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் வரல. உங்க பெரியப்பா உங்க அப்பாவை என்கிட்ட இந்த நிரந்தரமா பிரிச்சது இல்லாம அந்த பழியை ஏன் மேல திரிச்சு விட்டுட்டாரு. ஊரே அவர் பக்கம் நின்று என்னை ஏச ஆரம்பிச்சது. அன்னைக்குதான் நான் முடிவெடுத்தேன். உங்க அப்பா பிறந்து வளர்ந்து முடிஞ்ச இதே மண்ணில் சின்ன அம்பலத்தோட வாரிச உருவாக்கிட்டு சாகணும் தாண்டி இன்னும் நான் வைராகியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். விளையாட்டாடா பண்றீங்க.
தப்பு மேலதானே? இல்லீங்கய்யா, பூனை குறுக்கால போனா கெட்ட சகனம் சொல்லுவாங்க. பழக்கப்பட்ட பூனையா இருந்தா அம்பலம் வரும்போது சகனம் பார்த்து போயிருக்க. பூனை ஊருக்கு புதுசு போல இருக்கு. பாபுல்ல யாரு உள்ளதான்? நம்ம கல்லுவிட்டு காளிமுத்தோட பையன் முத்துக்காலங்க, பட்டணத்துல படிச்சுட்டு இருந்தான். ஊருக்கு வந்து நாலஞ்சு நாள் தான் ஆகுது. அதான் அம்பலத்தை பத்தி தெரியாம பாவன் சின்ன பையன். ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு, அதான் பய பயம் எல்லாம் தெரியுது. அம்பலம் யானை மாதிரிப்பா, எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவாரு. அவர்கிட்ட எதுக்கும் எச்சரிக்கையாரு. நான் இதை யாருக்காவே சொல்லிட்டேனா? போட, அம்பலமாவது கம்பளமாவது, சினிமாக்கு நேரமாச்சு, பஸ் வந்துருச்சான். நீங்க எல்லாம் என் கூட வருவீங்கன்னு தாண்டி எங்க அம்மா இந்த சினிமாவுக்கு அனுப்புனாங்க. இல்லைன்னா அனுப்பி ஏற்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் விட்டுருவோமா? அந்த பொண்ணுங்கிட்ட போய் பஸ் கீஸ் வந்துச்சான்னு கேளு. போ சினிமாவுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே கடவுளே. அவங்கள வண்டியில ஏத்திட்டு போய் ஆஸ்பத்திரியில விடு. எட்ரா கையா வண்டி ஏறா? எட்ரா கையா வண்டி ஏறா? இனிமே இந்த ஊர்ல பஸ் நிப்பாட்டாம போனீங்க, பஸ்ஸோட சேர்த்து உங்க ரெண்டு பேரையும் கொளுத்திடுவேன். மரியாதை அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. தண்ணியும் வரமாட்டேன்னு, ஒண்ணும் வரமாட்டேன்னு பைப்பு கிட்ட வந்து என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயத்து குழந்தை வரண்டி. ஏ உள்ள போடி, இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயத்து குழந்தை வர, உள்ள போடி. அய்யய்யோ, என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க. அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்டக்க மாட்டாங்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா?
அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏகாது, அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க? அந்த மனப்பா. யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி நீ, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை ஹை, டேய் ஏன்டா பாட்டு இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. பொண்ண பண்ணிதான்டா பாக்கும், பண்ணி தலையா என்னதான் அந்த பொண்ணு பார்த்தா? சரி, ரெண்டு பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களா நீங்க? பாப்பமா, யாரடி நீ மோகினி? அதா ஜெயின் உருமா. என்ன பொண்ண பார்த்து குருமா சல்லான்னு? இடியட். அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நானி இக்கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநி. ஏன் தாக தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? ஜட்டி நுட்டுனா பல்லு முதுகொலியா வந்துடும், பெரிய புலவரா? பண்ணாட பயில, அடுக்கு மொழியில் நடக்க படக்குன்னு வரவனை கருத்துக்கு போல் இருக்குது. பிளடி நான்சன். போய் நூறுமா? போய் நூறுமா? எங்க அந்த பொண்ணு அர்த்தம்? உருவத்தை பார்த்து விடுறா. ஏற்கனவே இந்தியாவில ஏகப்பட்ட கட்சி இருக்கு, இந்த பட்டிக்காட்டுல மன்ற வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவோமா சொல்லட்டுமா? எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வீங்களா? பொண்டாட்டிக்கு குழந்தையே இல்ல. நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம், எங்களை விளக்க சொன்னா கால இல்ல, நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம். ஊரைக்கு மேல கோழி பிடிப்போம், அந்த வானத்தில் ஏற ஏணி கொடுப்போம், ஏரிக்குள்ளோடும் மீன பிடிப்போம், அதை எல்லோருக்கும் கொடுக்க பங்கு விரிப்போம். விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம், அவரை போல யாரவர் அண்ணாச்சி போட்ட ரூட்டு, தம்
தம்பிகளுக்கு பொன்னான தந்த பாட்டு. கண்ணாக உள்ள போது கஷ்டங்கள் இல்ல எல்லாமும் ஓட்டி காட்டு. உள்ளம் போல நல்ல வாழ்வு உள்ள போது ஏது தாழ்வு சொன்ன சங்கடம் இல்லை எல்லாம் நம்மிடம் இல்ல விளக்கு வச்சா விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம். எங்களை விளக்க சொன்னா காலை இல்லை நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம். ஊரைக்கு மேல கோழி பிடிப்போம் அந்த வானத்தில் ஏற ஏணி கொடுப்போம். ஏரிக்குள்ளோடும் மீனை பிடிப்போம் அதை எல்லோருக்கும் கொடுக்க பங்கு விரிப்போம். விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம். எங்களை விளக்க சொன்னா காலையில் நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம். பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால அந்த பட்டணத்துல படிச்சு வந்தான். ஆமா அந்த கொப்பரக்கா மண்டையம் தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட். அங்கிள் உனக்கு அங்கிளா சரி. சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி இவ எதுக்கு இங்க வந்திருக்கான் கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி அத்தை ஆண்டி அத்தை ஆண்டி 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சு வர சொன்னார். ஆண்டி சொல்லுங்க. ஆண்டி எங்க அத்தைய செஞ்சடிப்புமா? படுவா அத்தைக்கே செஞ்சடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. பூச்செண்டு வயசுக்கு வந்துட்டா அதான் முறப்படி நான் முறை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அக்கா வயசுக்கு வந்தாளா? மச்சா வயசுக்கு வந்தாளா? நிறுத்துங்க நிறுத்துங்க. அக்கா வயசுக்கு வந்தாங்க சரி, மச்சா அப்படி வயசுக்கு உரைச்சிருவேன். முறை சொல்ல வந்தேடி முறை. எதையும் முறையோட செஞ்சவதாண்டி அதை சொல்ல வரணும். ஊர் திருவிழாவுக்கு கரையாட வந்த லம்பாடி வீட்டு பூனையாந்த என் தம்பிய உன் காலச்சுத்திர நாயாக்கி அவனை கல்யாணம் முடிச்ச கையோட கருமாதி முடிச்சிட்டு இப்பதுக்கு நீங்க வந்து நிக்கிற? இத பார், என்னைக்கு என் தம்பிக்கு நான் எள்ளுந்தன்னு இறைச்சனோ அன்னைக்கே நம்ம உடம்பு செத்து போச்சுடி. என் தம்பி உன்னை தொட்ட பாவத்து கூலியா ஏதோ கொஞ்சம் சுத்து பத்தல் எழுதி வச்சனல. இனிமே சொந்தம் சுருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் இந்த அம்பளம் மனசுல இருக்க மாட்டான். உறவு முறை புதுப்பிக்க நான் ஒண்ணும் முறை சொல்ல வரல, ஊர் முறைக்காக வந்தேன். நீங்க மனுஷனாவே இருங்க. மஞ்ச தண்ணி ஊத்தி பார்க்க மாமா உறவு இருக்கா? மச்சு நீங்க துணை இருக்க? பட்டு பாவாடையும் பச்சை கலர் தாவணியும் கட்டி அழகு பார்க்க யார் இருக்க? மாமா வீடு அழைச்சி மச்சின மறு ஊர் அழைச்சி சமக்க முடியாத சீர்தனத்தி கொண்டாந்து தென்னை மட்டை வெட்டி வந்து தேர் போல குடிசை கட்டி அத்த பொண்ணு உள்ள வச்சு அழகு பார்க்க மாம யார் இருக்க? இந்த அடி அம்மா மொத தண்ணி, மாம முறை தண்ணி. ஊரை கூட்டி உரமுற விருந்து வச்சு தெருவெல்லாம் பிடிக்காம பந்த போட்டு நான் பெத்த பொண்ண நல்லபடியா குளிப்பாட்ட கொடுத்து வைக்கலையே இந்த கூறுகட்ட பாவி மவளுக்கு.
இதுவரை அம்மா உன் தாய் முறை தண்ணி மாத்து விரிச்சு பணமெலவு கர வச்சு அப்பன் தலைமுறைக்கு அரைப்படி வெண்ணெய் வச்சு அப்பத்தா கையால அரப்பு பொடி தேய்ச்சு பாட்ட தலைமுறைக்கு படி நிறைய பால் ஊத்தி அத்தனை சீரம் செய்ய சொந்தமும் இல்ல பந்தமும் இல்லையடி உங்க அப்பா முறை தண்ணி அந்த பாவி மனுஷன் போனப்பவே நானும் போயிருப்பேன் பொட்டச்சியா பிறந்து இந்த கன்றாவியெல்லாம் கண்ணால பாக்க வச்சுட்டேடி பணத்துல மேஞ்சாலும் இனத்தோட போய் சேரணும்பாங்க எனக்கு வனமும் இல்ல இனமும் இல்லையேடி பாவி மவள படிவு பெரியம்மா ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க ஆளுக்கு ஒரு சக்தி ஆளுக்கு ஒரு உலக்கையும் எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க இவருங்க பிச்சை கிச்சன் தப்பா பேசாதீங்க அப்படி சாமி குத்த வரும் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன் சாமி எதுக்கு என்ன குத்த வரணும் அது இல்லன்னு நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு இருக்காங்க மழை இல்லன்னா மழை சோறு வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா துபாயில் கூட மழை இல்ல அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க அங்கதான் சோறே திங்கிறது இல்ல ரொட்டி திங்கிறாங்க அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்னடா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலையிறானுங்க பிளட்டி இண்டியன்ஸ் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினை விட்டு விட வேண்டியதானே தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலையிறானுங்க பிளட்டி நான்சன் குக்கர்ஸ் நீங்க கொடுத்தா தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கைமா அலையிறீங்க நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன் ஸ்டாப் பேக்மேன் அங்க பாடுறா அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க நம்ம சென்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார்படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைங்களுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல இவளை நம்பவே முடியாதுடா நீங்களும் உலக்கையோட போண்டிதானே அதுக்கெல்லாம் மச்ச வேணும்னே என்ன நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிற என்கிட்ட மச்ச வேணும் உனக்கு தெரியுமா என்னைக்குடா இங்க பார் இங்க பார் இங்க பார் ஐயோ டேய் இருந்து பாத்துட்டு போடா கணக்கு சரி வரலையே மொத்தமே 160 ரூபாய் வசூல் ஆயிருக்கு இதை வச்சு எப்படி விழா நடத்துறது இதுக்கு தான் அப்பவே சொன்னேன் ஊருக்குள்ள ஒரு ரிக்கா டான்ஸும் கரகாட்டமோ போட்டிருந்தா 18 பட்டிக்காரனும் காசை கொட்டி இருப்பான் நீ கேட்கல முடிஞ்சு போனதை விடுங்கண்ண இதை வச்சு என்ன பண்றது ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னா வந்துருச்சு போட அந்த பக்கம் யோசனை வந்துருச்சுண்ண என்னடா யோசனை 1, 2, 3, 4, 5 5 கோட்டு கொஞ்சம் வாத்து முடிஞ்சிச்சு மேட்டு தம்பி முத்துக்கால நீ இங்கே இருக்க உன்னை எங்கெல்லாம் தேர்றதுப்பா
இந்த பய செஞ்ச கூத்த கேட்டியாப்பா? என்னப்பா என்னாச்சு? வடக்கு தர வெள்ளச்சாமி மகளுக்கும் இவனுக்கும் தொடர்பாயி அவ உண்டாயிருக்கா. அந்த புள்ள ஊமை, இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் இவனுக்கு கட்டி வைக்க தயாரா இருக்கேன். ஆனா வெள்ளச்சாமி ஒத்துக்காம அம்பாயத்துக்கிட்ட நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டியிருக்காரு. பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பாகுமோ எனக்கு ஒண்ணும் புரியல, ரொம்ப பயமா இருக்குப்பா. பதட்டப்படாம போத்த, நான் பாத்துக்கிறேன். உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எவ்வளவு நல்லாட தொடர்பு? அந்த பொண்ணோட சடங்குக்கு மைக் செட் கட்ட போனேன், அன்னையில இருந்துதான். நாளைக்கு பஞ்சாயத்து வேற. அந்த பொண்ணு எழுதுன லெட்டர் ஏதாவது இருக்கா? இல்ல முத்துக்கால, நான் எழுதின லெட்டர் தான் இருக்கு. படி முத்துக்கால, என்னதான் எழுதியிருக்கான்னு பாப்போம். மயிலாடும் தோப்பில் மானாட கண்டேன், மானாடும் பொழுது மனமாட கண்டேன், மானானது யாரோ மகராணியே நீயோ, மனமாடவே தூண்டும் மாதேவியும் நீயோ, வெல்வெட்டு கண்ணம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம், ஊருக்குள்ளே உன்னை கண்டேன் உள்ளத்திலே வைத்துக் கொண்டேன், உன்னழகை கண்டதாலே ஊமையை போல் நானும் நின்றேன், இப்படிக்கு உன் இதயம். உன் மூஞ்சிக்கு இது தேவையா? இப்படி ஆள் ஆளுக்கு மயில் கல்லு மாதிரி பேசாம இருந்தா எப்படி தீர்ப்பு சொல்றது? வெள்ளசாமி பேசியா? அதுதான் சொல்லிட்டேங்களே ஐயா, என் பொண்ணோட வாழ்க்கையே ஐயா கையில தான் இருக்கு. வர்ற தையில கல்யாணத்தை வச்சிருந்த, அவசரப்பட்டு இப்படி வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டாலே ஐயா. இந்த விஷயம் தெரிஞ்சு அன்னைக்கே இவளை கண்டதுண்டமா வெட்டியிருப்பேன், ஆனா வாயு வயிறுமா நின்று என் வாயை அடைக்க வச்சுட்டாலே ஐயா. இந்த பாவிக்கே கட்டி வச்சிடலாம்னு பார்த்தா நான் சாதிசனத்தை பாக்குறதா இல்ல ஊரு முறைங்கிறத பாக்குறதா, அதுதான் என் போக்குக்கே போகாம ஐயாவோட வாக்குக்காக காத்துட்டு இருக்கங்க. ஏ மைக்கு, ஊமைய லவ் பண்ணி கெடுக்கிறதுக்கு மட்டும் தெரியுது, வாயை திறந்து பேச மாட்டியா? பேசுறா. ஆயிரம் தடவை கேட்டாலும் சரி, இதத்தான் நான் சொல்லுவேன். அவதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, இதான் என் முடிவு. இந்த ஊருக்கு ஆண்டவன் அம்பலம் தான்டா, அவரே நீ எடுத்து பேசுனா அப்புறம் அம்பலம் இருக்கு பஞ்சாயத்து இருக்கு. இத சாதாரணமா விட்டா நாளைக்கு சாதிசனம் ஊர் முறைன்னு ஒண்ணுமே இல்லாமல போயிடும். இதெல்லாம் தண்டல்காரன் ஆயிருவான். இது வெள்ளச்சாமி பிரச்சனை மட்டுமல்ல, ஊர் பிரச்சனை. அம்பலகார, இப்ப நீங்க கொடுக்கற தீர்ப்பு தான் ஊர்ல நிலைச்சு நிக்கணும். ஏப்பா கோயிந்து மச்சான், நீ வேலை பத்திய கோயித்து அங்க திருடுனா என்ன பண்ணுவாங்க? கைய வெட்டிடுவாங்க மச்சான். போய் பேசுனா நாக்க எடுத்துருவாங்க மச்சான். இப்படி திருடுத்தனம் அது வந்து மச்சான் அறுத்துருங்க. வயிற்று வளர கதவு களைச்சிட்டு வருஷம் போட்டு உனக்கே முடிச்சு போட்டுருங்க. இனிமே இந்த ஊருக்குள்ள எவனும் காதல் கீதங்களும் பண்ணக்கூடாது. பண்ணே, அவங்க ரெண்டு பத்தி ஆஸ்பத்திரி எடுத்துட்டு விட்டுடுங்க. புத்தனே, மாணிக்கத்தை இந்த பொண்ணையும் கூட்டுக்கிட்டு நீங்க தேரடிக்கு போங்க, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். டேய் உன் ஜோலி பாத்துட்டு போடா. என்னடா Ah!
குத்துக்கால வந்தாச்சு, இனி பயமே இல்ல. கதா தலையா மங்கள் எம்பந்துனேனாம். ஏண்டா மேல தின்பட்டன? ஐயா, அம்பளம் தெருக்குள்ள மேல அடி கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடுங்க. ஊர் கட்டுப்பாடா? அம்பளம் கட்டுப்பாடா? குடா மேலத்த மாட்டேங்குதாக்கும். யோ, நானும் 4 ரூபா 30 காசு கொடுத்துதான் என் வந்திருக்கேன். எனக்கும் துப்ப உரிமை இருக்கு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன உன் துட்டு பைக்குள்ள துப்பி விடுறேன். துப்பி ஆமா ஆள பாரு, ஆள ஐயன் கோயில் கேட்டா மாதிரி. நாளாகி 6 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போனவதா? அதுக்கப்புறம் உப்பு சப்புக்காவது ஒரு தடவையாவது வந்து எட்டி பாத்தீங்களா? அரிசின்னு அள்ளி பாப்பாரும் இல்ல, உமின்னு ஊதி பாப்பாரும் இல்ல. இந்தாங்க மாமா அதிரசம் சாப்பிடுங்க. பிறந்ததும் ஆத்தாள முழுங்கி, சமைஞ்சதும் அப்பனை முழுங்கி, அத்தை இருக்கா மாம இருக்கா நம்பின்னு அங்க இருக்க, இவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு எட்டி பாக்கவும் இல்ல, ஏன்னு கேட்கவும் இல்ல. என் கூட சமைஞ்சவர்கள்லாம் இடுப்புல ஒண்ணு வயத்துல ஒண்ணுன்னு எழுத்துட்டு அலையறாளுக. நீங்க சும்மா இருக்கீங்க, இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க. மாம மக வருவான், தாலி ஒண்ணு தருவான்னு தவமா தவம் இருந்து தடம் மேல கண்ணு இருந்து பாத்த கண்ணு பூத்துதான் இந்த பாவி மக கண்ட சோ. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இடுப்புல இந்த தாலிய சொருகிட்டு அலையற. உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும், ஏன் சிரிக்க மாட்டீங்க? ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க ஆம்பளை பிள்ளைய பெத்தவளாச்சே. பட்டினத்துல படிச்ச பையனுக்கு பட்டிக்காட்டு காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பவுசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம். டவுன் பம்ல மாதிரி கவுன போட்டுக்கிட்டு தாமிகமா பேச தெரியாட்டாலும் இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு உருப்படியா 2-4 பேத்துக்கிட்டு கருக்கடியா வாழவும் தெரியும். அப்பத்தான் என்கிட்ட அடிக்கடி சொல்லும், அடியே உனக்கு என்ன அழகுல குறைச்சலா இல்ல அறிவுல குறைச்சலா, ஏண்டி இப்படி ஒண்ணுக்கு மத்த கருவ எனக்கு கட்டிக்கிறதுக்கு ஒத்த கால நிக்கிறேன்னு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தான், மனசு பூரா அவர் உருவத்தை சுமந்துக்கிட்டு தெரியற எனக்கெல்லாம் தெரியும் அவரோட அருமை. இந்நேரம் எங்க அப்ப இருந்திருந்தாருனா அட்ரா மேலத்த கட்டுறா தாலியே இருப்பாரு. என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு தானே. இங்க பாரு மரிக்குழந்து, இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கியே. எதுக்கும் காலம் நேரம் வந்தா அதாவது தானா நடக்கும். வள்ளியம்மா கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. போமா ஏத்தே, மச்ச எப்ப சாப்பிட வருவாங்க? அவன் எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? ஊர்க்காரையும் அது இதுல சுத்திட்டு வருவான். நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சிட்டு வா. போ கடக்கறே, அந்த வலையில எடுங்க. என்னம்மா வலையில்? ஒரு ஊக்கி இருந்தா தாங்க.
எவ்வளவு ஊக்கல குத்துறேன், உனக்கு இருக்கிற பிடிச்சிருக்கா? இல்ல பின்ன ஊக்கு வந்து நான் நல்ல வேலை நான் கத்தி கிடப்பாற வைக்கல, காலங்காத்தால யார் முகத்துல முடிச்சனும். இன்னும் எத்தனை பேர் வரப்போற ஆளுங்களை குத்துறதுக்கு? அந்த போகுது சின்னம்பலத்துடைய பொண்ணு, அதுக்கு நம்ம முத்துக்கால மேல ஒரு கண்ணு. நீ என்ன நினைக்கிற? ஐ திங்க் பல்லு வலிக்குதுங்கறியா? டேய் பொம்பளைங்க பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன், அதுவும் மன்றத்தை இருப்பு. இத பாரு, விளக்கு ஏத்துறதும் தீக்குச்சுதான், வீட்டை எரிக்கிறதும் தீக்குச்சுதான். இத மாதிரி வீணான பேச்சு சில நேரத்துல விபரீதமாயிடும். பேசாம வேலையை பாருங்க. ஐயோ என் அத்தை பொண்ணு வெத்தப்பட்டி வராடோ, அவன் என்ன கேட்டானா நான் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சு. எங்க என் மச்சம் முத்துக்கால எங்க இருக்காரா? என்ன மச்சம் முத்துக்கால இருக்காரான்னு? ஓ வித்திரமா கிடையா, இந்த பக்கம் தான் இருக்கு. ஐயா சுத்த செவிடனா இருக்கே. அவங்கிட்ட போய் கேக்குறீ நீ, மெத்த மேல படுறான்னா அத்தை மேல படுத்து அடி வாங்கிட்டு வந்த பையன், உனக்கு முத்துக்கால தானே வேணும்? ஆமா சத்தியமா இங்க இல்ல. சரி அப்ப என் மச்ச வர வரைக்கும் இங்க இருந்து பாத்துட்டு போற. இங்க இல்ல உள்ள போக. கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு தங்கத்தை வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் மச்சான் கெடுத்துட்டு இருக்கீங்க. பாவம் என் மச்சான். மறி குழந்து இருக்கீங்க வந்த பாசம் வச்சேன் தாலி கேட்டேன். நீ வீட்டுக்கு போமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு மச்சான், நான் ஊர்ல இருந்து முறுக்கு அதிரசம் வடை கருப்பட்டி பணியாரம் எல்லாம் கொண்டு வந்துருக்கேன். என்னம்மா அங்கிட்டு பாக்குற, என்னம்மா தேடுற? இந்த எச்சு துப்பு என் மூஞ்சில துப்பு. ஐய அது மறுபடி இருக்கணும் மச்சான். சொன்னாங்க காணமே. என்ன அவ வைக்கப்படுறா, நான் இல்ல வைக்கப்படணும். ஒருவேளை பாத்துட்டாளோ? இருக்காத, நான் தண்ணிக்குள்ள இருக்கேன். என்னங்க இந்த பக்கம் துண்டிகிட்டு ஏதாவது போச்சுங்களா சிவப்பு கலரு? ஆமாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு. என்னங்க பஸ் போன மாதிரி சொல்றீங்க, அதை நான் கட்டிட்டு இருந்த துண்டுங்க. ஏங்க உங்ககிட்ட துண்டிகிட்டு ஏதாவது இருக்குங்களா? துண்டு இல்ல இதான் இருக்கு. ஐய இது நமக்கு பத்தாதுங்க. ஐய பாவாட ஆத்தாடி பாவாட காத்தாட. ஐய இங்க வந்தாள, எங்க ஆளே காணோம்? இந்த பொம்பளை கிட்ட கேட்டுருவோமா? என்னது இது, இந்த பொம்பளைக்கு முடிய காணா? எல்லாம் தண்ணிக்குள்ள விட்ட போல இருக்கு. இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைங்களா மாறிடுறாங்க. ஏமா என் மச்சான் முத்துக்காலைய பாத்தீங்களா? இப்பதான் என் கூட குளிச்சு புட்டு
தோப்பு பக்கமா ஒதுங்க சொன்னாரு. என்னது, உன் கூட குளிச்சுட்டு தோப்பு பக்கம் ஒதுங்க சொன்னாரா? அடிய சக்கலத்தி, விளக்கு மாறு, பிஞ்சு போம் பிஞ்சு. ஆமா மாமா. ஆமா மாமா. மாமா அதாடி பாவாடா, மச்சா நீங்க இல்ல. ஐயா ஐயா ஐயா, இது கறி, இது முட்டை, இது அப்ளோ, இது இது சோறு. தெரியும் தெரியும். எதுக்கு மச்சா கோச்சிக்கிறீங்க? இது முருங்கக்காய் கூட்டு, இது முருங்கக்காய் குழம்பு. நல்லா சாப்பிடுங்க. சுச்சோ வேர்க்குது. என்ன மச்சா கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? சாப்பிட்டு தானே சொன்னேன், ஆறி போயிடும்ல. அது எங்களுக்கு தெரியும், நல்லாவே சாப்பிடுவோம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். போயில கட்ட. ஏய் ஏய், ஏன் சிரிக்கிற? நாங்க சாப்பிட பார்த்தா ஒரு கிண்டலா இருக்க? இல்ல மச்சான், நீங்க சாப்பிடுறது பார்த்தா மாயா பஜார் படத்துல ரங்காராவ சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு, அதான் சிரிச்சேன். இந்த லந்தங்க இந்த பண்ணிட்டு இருந்த கடைசி பஸ்ல ஊருக்கு ஏத்திருவேன். ஏத்துவீங்க ஏத்துவீங்க. ஏன் ஏத்த மாட்டீங்க? இடுப்புல இருக்கிற இந்த மஞ்சக்கறி என் கழுத்துல ஏறினாதான் நான் இந்த ஊரை விட்டு போவேன். இல்ல என் கட்டை தான் போவோம். ஆமா, இந்த நேரத்துல எந்த சிரிக்க உங்களை நினைக்குது? என்ன சட்டம், என்னடா இது? இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது. களை இழந்து போயிருக்கா? சிலை இருக்கு, சிற்ப இருக்கு, நந்தி இருக்கு, மயில் இருக்கு, பெரிச்சால் இருக்கு, இதெல்லாம் உங்க களையா தெரியலையா? இதுவெல்லாம் சிலையடா. நான் பெண் களை பற்றி சொல்றேன்டா, தருதலை. அங்க பாடுறா, யோகம் ஒண்ணு உருண்டு வருது, புது கட்ட பிறண்டு வருது. அண்ணே, பொண்ணு ஊருக்கு புதுசு, முத்து கலைக்கு முறை பொண்ணு, பேரு மறிக்குழுந்து. ஓ மறிக்குழுந்தா, ட்ரை பண்ணி பாப்போ. ட்ரை த ட்ரை. நீ போய் உங்க அப்பா சனி பகவான் பக்கத்துல உட்காந்துக்க போ. வீதியில போற சனியனே, வம்புக்கு இருக்கிறீங்க, இது எதுல போய் முடிய போதோ? ஆ முருகா, ஓ முருகா, வா முருகா, வந்துரு முருகா, முருகா முருகா, வா முருகா, வந்துரு முருகா, ஏ முருகா, ஓ முருகா, எஸ் முருகா, எப் முருகா. ஏ ஐயோ, அறிவிருக்கா? பொண்ணு உருண்ட வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறிய? பக்தி பரவசத்துல பொங்கிட்டு தாயே. ஆமாமா, எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற? ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா? பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே. ஈர புடவையில எதுக்கே உருளுவா? ஓ, என்ன மாதிரி ஒரு மாப்பிள வேணும்னா? ஏன் வாயில மண்ணுகிண்டு பூந்துருச்சா? மரி மரி, நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே செண்டடிக்கிறேன். ஏன் ஐயோ, இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா. டென்ட்டு, பூச்செண்டு, பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க. பூனை 100,000 பாக்கெட் குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு. உன்ன கூட வச்சிருக்கிறது, இங்க இருந்து போயிடுறோம். சாரி பிரதர். பூச்செண்டு, உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயில இருந்து கோயந்தா வந்திருக்கேன். நீ ஈன்னு சொல்லு, உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன். தொட்டால் பூ மலரும். பூச்செண்டு, உன் விழியோ கருவண்டு, நான் பதுங்கிறதுல நண்டு, உன் மேல அடிக்கிற செண்டு. இருங்க, இந்த அடுக்கு மொழி இங்க கேள்விப்பட்டிருக்கேன். உன் ஊர் எதுரா? கருப்பட்டி. ஒப்பம் பேரு? சீனி. ஓத்தா பேரு? சக்கரை. ஓம் பேரு? தேனப்ப. ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போயா? மறு குழந்தை, முத்து காலைக்கு தெரியாம ஏன் எங்களை தனியா கூட்டு வந்த? ஏதாவது விஷயம் இல்லாமல இருக்கும். What problem? Come on, tell.
நான் என்ன ஆள்ல குறைச்சலா? இல்ல. அழகுல குறைச்சலா? இல்ல. அறிவுல குறைச்சலா? இல்லவே இல்ல. அப்ப ஏன் முத்துக்கால மச்சா என்ன பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு? அவர் மேல உசிரியே வச்சிருக்கேன். ஆமா, இதையெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்ற? அண்ணமார்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. நீங்களாம் தானே என் கூட பிறந்தவங்க மாதிரி. அதான் உரிமையோட சொல்ல வந்தேன். ஏன் அழுகுறீங்க? இங்க டச் பண்ணிட்டமா, இங்க டச் பண்ணிட்ட. உனக்கு முத்துக்கால தானே வேணும்? கவலைப்படாத, முத்துக்கால உனக்கு தான். நீ கல்யாணம் பண்ணி மட்டும் சொல்லுறாளா? மாரி குழந்தை அரளிவடிய அரைச்சு குடிச்சு சின்ன. என்னடா சொல்ற? சாக போய் கிடக்குதுல, சீக்கிரம் வாங்கல. என்னனு மாமன காணோம். ஏல அந்த உலக்கம் போய் மாமன் கிட்ட சொல்லி இருப்பானா? சொல்லி இருப்பானா? சொல்லி நேரம் ஊரையே கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். இத பாரு, முத்துக்கால வரும்போது அரளிவடிய சாப்பிட்டு நுரத்தள்ளி செத்த மாதிரி அருமையா நடிக்கணும். ஏன் அப்ப எனக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குற? மாமா வரட்டும், எப்படி ஆக்ட் கொடுக்குறேன் பாரு. ஐயோ, முத்துக்கால வர மாதிரி இருக்குது. மூச்சு விட கூடாது, படு படு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன் கருத்தை நான் தாலி கட்டிருப்பேன் தாயி. கட்டு மாமா, பத்து பத்திர ராகாலும் பதினொன்று பன்னெண்டு எமகண்டம், அதனால நடுவுல இருக்கிற நல்ல நேரத்துல கட்டிருமாமா. மாமா இடுப்புல தலை இருக்கு, கட்டிறேன். என்ன மானமுள்ள பொண்ணு மருதையில கேட்டாக. மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக. சீர்சனத்தியோட வந்து சீமையில கேட்டாக. அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக, நம்ம சின்னமனூரிலும் கேட்டாக. அதையெல்லாம் ஒன்னால வேணாம் என்று சொன்னே தன்னால. என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. அதையெல்லாம் ஒன்னால வேணாம் என்று சொன்னே தன்னால. என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக.
மன்னார் குடியில் கேட்டாக அந்த மாயவரத்தில் கேட்டாக சிஜனத்தியோடு வந்து சீமையில கேட்டாக அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக நம்ம சின்ன ஊரிலும் கேட்டாக கோயிலுக்குள்ள போனத பத்தியோ இல்ல அங்க தங்கறத பத்தியோ யாரும் தப்பா எடுத்துக்கல. ஆனா எவ்வளவு சொன்னான்னு கோயில் பூட்டை உடைச்சு உள்ள போய் ஊரு கட்டுப்பாட்டியை மீறிட்டீங்களா? போனா போகுதுன்னு குடியிருக்க ஒரு வீடும் கூழு குடிக்க கொஞ்சம் நிலமும் கொடுத்தனல்ல, அந்த கறி திமிருதான் இந்த மாதிரி காரியமெல்லாம் பண்ண தூண்டி இருக்கு. பார்த்தி அளந்து பேசுங்க, பரிதாபப்பட்டோ இல்ல அனுதாபப்பட்டோ எதையும் எனக்கு தரல. இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தது காரணம் இவ ஒருத்திக்காக தான். இல்ல என்னடி பூச்சாண்டி காட்டுற, அம்பளங்கிற பேரை கேட்டாலே ஓடி ஒளி கூட்டத்தை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு உனக்கு என்னடி அதிகாரம் இருக்குது? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கு இருக்கு. புரியல? உங்க தம்பி சின்ன அம்பலத்தோட ஒரே பொண்டாட்டி, உங்க பாஷையில சொல்ல போனா அவரோட செட்டப்பு.
இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி ஊர கூட்டிருக்கீங்க? சொல்லுங்கய்யா, உங்க உசுர காப்பாத்த கோயில் பூட்ட உடைச்சு உங்களை உள்ள தங்க வச்சனே, அது தப்பா சொல்லுங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். இப்படி ஊர அடக்கி இவங்களை ஏமாத்தி வாழறது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது. தெய்வமா? இந்த ஊருக்கே நான் தாண்டி காவல் தெய்வம். ஊர் மேஞ்சவெல்லாம் ஊர் மரியாதை கேட்க ஆரம்பிச்சிட்ட கொடுக்கறேன். பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா, அம்மா ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை ஏதோ கொடுத்துடாதீங்க. அம்மா பாவம் பெரியப்பா. யார்கிட்ட கெஞ்சற? இத பாருங்க, நான் பண்ணது தப்புன்னா பஞ்சாயத்து குடுக்கிற தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன். ஊரு கட்டுப்பட்ட மீறி கோயில் போட்டு உடைச்சதுக்காக அவ தலைய மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல உட்கார வச்சு ஊருக்குள்ள ஊர்வலமா கூட்டிட்டு போங்கறான். சாமிக்கு தீட்டுப்பட்டதுக்கு பரிகாரமா அவ மகளுக்கு பொட்டு கட்டி தாசி ஆக்கி ஊருக்கு பொது வாக்கிறீங்களா? எவனாவது அவங்க பக்கத்தை வந்தீங்க அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. முத்துக்கால, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், பேசாம இங்க இருந்து போயிடு. எதிர்த்து கேட்க ஆளு இல்லனா என்ன வேணாலும் பண்ணலன்னு நினைப்பா. அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணாங்க? காத்தும் புயலும் அடிச்சு அவன் வீடு வாசல இருந்து உங்க வீட்டு முன்ன நின்னப்போ நீங்க என்னைய சொன்னீங்க? மழை நிக்கிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அவங்க இல்லாட்டி இங்க இருக்கவங்க எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமே உனக்கு? இத பாரு, உன்னோட சொந்த பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சாயத்துல கொண்டு வந்து வச்சு யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்ச, அத பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஏய், என் முன்னாடி கை கட்டி நின்ன நல்லா கை நிட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்கள. நீ சங்கம் வச்சன்னைக்கும் சங்கம் அறுத்துருக்கணும். வேண்டா, அவளுக்காக இவ்வளவு தூரம் பரிசு பேச வந்து நிக்கிறிய, உனக்கு அவளுக்கு என்னடா வரவு? சின்ன பையங்களுக்காக முந்தானை விரிச்சு பரம்பரை தொழில காட்டிட்டாளா? பாத்தீங்களா ஐயா, அம்பலத்தையே ஏத்து பேசுற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துச்சு. பஞ்சாயத்துல மட்டும் எங்க மச்சா உட்கார்ல, வருவ 10 நிமிஷம் உன்ன பரலோகம் அனுப்பிச்சு கொண்டா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா சொன்னதை செஞ்சு பாரு. என்னால முடிஞ்ச நானும் பாக்குறேன், யார பயமுறுத்துற? கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன், இந்த ஊரை கூட்டி இவங்களையும் என்னைய அவமானப்படுத்தும் நினைச்ச நீதான் தோத்து போயிடுவ. நீ சொன்ன தீர்ப்பு தப்புன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்னது மன்னிப்பா? இவ கிட்டவா? ஏய், கோர்ட்டோட தீர்ப்பு கூட மாறி போகு, இந்த அம்பலத்தோட தீர்ப்பு மாறாதடா. நிறுத்து போய் சொன்ன செய்யடா.
நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு நல்ல தவம் இருந்து பெற்று எடுத்த ராணி மகாராணி நல்ல தவம் இருந்து பெற்று எடுத்த ராணி மகாராணி இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகாராசா இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகாராசா ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு பாடி விளையாடி சங்கதி எல்லாம் கூறு மெத்தையில சிந்தாமயினி கோபாலம்மா முத்தாரம் அத்தனையும் சொல்லாம ஆயிரத்தில் ஒன்னே ஒண்ணு ஜோடி நல்ல ஜோடி இரு மாப்பிள்ள பொண்ணையும் பாரு பாடி விளையாடி சங்கதி எல்லாம் கூறு நல்ல தவம் இருந்து பெற்று எடுத்த ராணி மகாராணி இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகாராசா ஜோடி நல்ல ஜோடி மாப்பிள்ள பொண்ணையும் பாரு பாடி விளையாடி சங்கதி எல்லாம் அண்ணாறு அவதாரகம் போல வேறாறு ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு நல்ல தவம் இருந்து பெற்று எடுத்த ராணி மகாராணி இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகாராசா ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு போயிட்டாலே
என்னம்மா இதெல்லாம்? ஒரு பொண்ணோட மனத்தை காப்பாத்தினாங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். இதுக்காக ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சு அசிங்கப்படுத்துறேன். சின்ன வயசுல இருந்து உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தவ, ஆசைப்பட்டவனுக்கு தாரமாக முடியலையேங்கிற பாரம் அவளுக்கு இருக்கத்தானே செய்யும். அவ ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு. இத பாருமா, உறவுன்னு சொல்லி அழ உனக்காவது ஒரு இடம் இருக்கு. நாங்க இந்த ஊர்ல குப்பை இல்லாம கொலை இல்லாம இருந்தோம். உன் மாமன் தான் எங்க மானத்தை காப்பாத்துச்சு, இல்லன்னா என் பொண்ணோட வாழ்க்கை. மறிக்கொழுந்து பூச்செண்டு மட்டும் என் மகன் இல்லம்மா, நீயும் தான். சக்கரை என்று சொன்ன வாய் இருச்சிருமா? எருக்கல செடி கூட எருக்காவும் மருந்துக்காவும் இப்ப நான் ஒண்ணுக்கு மத்தவளா போயிட்டேனே. அழுது புலம்பாம அவங்களுக்கு நான் ஆர்த்தி ஆர்த்தி எடுக்க சொல்றீங்க. பேச வந்துட்டாரு பேச. இது பாருங்க, உடஞ்ச சட்டி நீ ஒட்டாது. இனிமே நான் யாரோ அவரு யாரோ. அக்கா, இது நீங்க கொடுத்த பெச்சு. இதை எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு தான் உரிமை இருக்கு. நீங்க கண் கலங்கி நான் கண்ணை கழிய விரும்பல. இது எதிர்பாராம நடந்து போச்சு. நீங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். அவர் கூட சந்தோஷமா இருங்க. நான் வேணா வாழ விட்டே இருந்துட்டு போறேன். அடி அடி சொல்லிவிட்டேன். யாரும் விவரம் கட்டவன் ஆதரத்துல வாய்க்கு வந்தபடி உளறி அழுது கொட்டிட்டேன். உனக்கு அவர் தான், அவருக்கு நீ தானே எழுதி வச்சிருப்போம். நான் தான் வர முடியும். இது பார்த்தாய், பாவரிசி பொண்ணு வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. திருச்சி மோகமோ ஸ்ரீதேவியுமா இருக்கணும். நான் போல தாய், எங்கே போல தாய், உன் மேல சத்தியம் எங்கே போல. இங்கே இருக்க, இங்கே இருக்க. நாலஞ்சு பேத்து கூட அதுக்கு பக்கம் பாத்துக்கிட்ட காலத்தை கழிச்சுட்டு இங்கே இருந்துடுறேன். ஏன் அத்தை குத்துக்கால் ஆட்டம் நிக்கிறீங்க? கூடையில கவுத்து வச்சிருக்கிற வேட கோழியை பிடிச்சு அடிங்க. மாமனுக்கு கோழினா ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமில்ல. சொன்ன தீர்ப்பையும் மீறி கல்யாணத்தை முடிச்ச கையோட இதே தெருவில் கொட்டடிச்சிட்டு போனான். இன்னைக்கு உங்க தம்பி மக, அதான் என் முறை பொண்ண கல்யாணம் பண்ணி நம்ம எல்லாரும் மூஞ்சில கரிய பூசிட்டான். மான மரியாதை எல்லாம் போச்சு. தம்பி சேம் சேம் அண்ணே வந்து ஐயா கண்ணாசிச்சீங்கன்னா அவனை. ஐயா, நாம அவசரப்பட்டு அவனுக்கும் அவனை சேர்ந்தவனுக்கும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பழி நம்ம மேலதான் விழுகும். அப்புறம் நாமெல்லாம் கம்பி வேண்டி இருக்கும். புடுங்கண்ணா கொதிக்க. இது என்ன சிறு இவ்வளவு நீளமா இருக்கு? ரோத்மேன். என்னது ரோத்மேன் சார்? ரோத்மேன் என்ன கர்மமோ, வாய்க்குல நுழையாதெல்லாம் வாயில வச்சுட்டு இருக்கீங்க. நாய் பயலுக்கு எல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? இது துபாய் சிகரெட். அண்ணா எனக்கு சந்தேகம் என்ன? என்ன, பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா? கேள். அதுல என்ன, இப்ப புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பகுளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படி வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கிடா,
அதான் அதுக்கு பேரு துபாய். அதான பார்த்தேன், காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே. பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு. என்ன ஊமை பாட்டா? துதி பிடிக்கலடா. ஆரே பி அல்லே முல்லிக்கா, ஏ தக்கா முக்கா முல்லா தல்லா, ஆராஜே பல்லே கல்லிகோ, ஏ ஆரே பி துல்லா கல்லிக்கா, கில்லி முல்லி புல்லி கல்லிக்கா. நிறுத்துங்க, உங்க பாட்டுல குத்தம் இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. தச்சா எந்திரிச்சு போடா. அண்ணே, உங்க பாட்டுல குத்தம் இருக்குன்னா குத்தம் இருக்குதான். என்ன குற்றம் கண்டாய்? என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா, இல்ல என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா, என்ன குற்றம் கண்டாய்? நீங்க பாடுனதுல குத்தம் இல்ல, இந்த பாட்டு நம்ம ஊர் பாட்டு மாதிரியா இருக்கு. நம்மூர் பாட்டா? சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்மூர்ல. அடி வாடி எங்க பக்கலங்க, எங்க அக்கா பத்த முகா தொட்டு வாடி, ஏ வாடி ஏ வாடி. சரி, ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒன்று பாடுறேன் கேக்குறியா? எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்ல? துபாயில இருந்து பாடினா மயிலாடா கேக்க, என்ன மைல் டிஸ்டன்ஸ்? கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆகும், பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமாக்கும். என்னதா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்களா? ஏன் எல்லா பலகாரத்தையும் ஒரே பாலையில போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் தனித்தனியா வச்சு கட்ட வேண்டியதானே? மறு வீட்டு பலகாரத்தை இப்படித்தான் வைக்கணும்னு ஒரு முறை இருக்குமா? இதுக்கு கூட முறை இருக்கு? புருஷ வீட்டுக்கு வாழ போற பொண்ணு எதை பேசினாலும் பொருள் விளங்க பேசணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல பொருள் விளங்காய வைக்கிறோம். அவ வாழ்க்கை என்னைக்கும் சந்தோஷமாவும் இனிப்பாவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதிரசத்தை வைக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தாம் புகுந்த வீட்டு பெருமைய யாருக்கும் விட்டு கொடுக்காம முறுக்கா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் முறுக்க வைக்கிறோம். குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அது நாலு செவத்துக்குள்ளாரியே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை எல்லாத்தையும் பானைக்குள்ள வச்சு அவ வாழ்நாள் பூரா மங்களகரமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இத மஞ்ச துணியால கட்டுறோம். அடியாத்தி, இதுக்குள்ள எம்புட்டு விஷயம் இருக்கா? நானும் வாய்க்கு ருசியா பொண்ணு மாப்பிள்ள வயிறு மூட திங்கிறதுக்கு தான் யாருக்கும் தெரியாம பானைக்குள்ள ஒழிச்சு வச்சு குடுக்கறீங்களாக்குன்னு நினைச்சேன். வயக்காட்டு வழியா தெரிஞ்ச கருதுக்கு இதெல்லாம் இங்க தெரிய போகுது. நியாயப்படி பார்த்தா இதெல்லாம் உன் வீட்டுல இருந்து போக வேண்டிய சீருமா? தெரிஞ்சாலும் காத்துல கரைஞ்சாலும் கற்பூரம் கற்பூரம் தான். உனக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியலம்மா. ஏன் நீங்க இப்படி கற்பூரம் காத்துன்னு பிரிச்சு பேசுறீங்க? உங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்லாத குறை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் என் தங்கச்சிக்கு சீர் கொண்டு போறேன். கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காம சீரை தூக்கி கொடுங்க. வாங்க. போன உடனே சாப்பாடு தானே? ஆமா. வெரி குட் வெரி குட். என்னம்மா சீரா? ஆமா, என் மாமனுக்கு சீர் தான் கொண்டு போறேன். பாட்டி அடி இந்த கூத்த மாமன கட்டிக்கு வந்தவளை மறு வீட்டு பலகாரம் சுமக்க வச்சுட்டாங்க. வெள்ளம் திங்கிறது ஒரு தீ, விரல சுப்புறது இன்னொரு திங்கிற கதையெல்லாம் இருக்கு. ரோசா பூவோட மல்லிப்பூவும் கிடைச்சா மோந்து பாக்காம சும்மாவா இருப்பான்? முற்றுக்கால கொடுத்து வைக்க. வெளியில சொன்னா வீதி எல்லாம் நாரி போவோம். ஆத்துல போறது ஆத்துலதான் போவோம், காத்துல போறது காத்துலதான் போவோம். ஒய்யார கொண்டையா தாழம்பூவு புள்ள இருந்துச்சா ஈரும் பேணும். கொண்டாட்டி இருக்கும் போத வப்பாட்டி வச்சுக்கிறதா நம்ம ஊர் ஆம்பளைகளுக்கு வழக்கம். அதான் முத்துக்காலையும் வச்சுக்கிட்டான். இடுப்புல தாலியை சுமந்துகிட்டு திரிஞ்சவ என்னைக்கு குழந்தைய சுமக்க போறாளோ? வாங்கடி சக்களத்திகளா, பணம் பெத்த கருவாடு பானைக்குள்ள இருந்துச்சா, சாவட்ட கருவாடு மேவட்டம் போட்டுச்சா, அவ வீட்டுல ஆயிரம் முள்ளைகளை வச்சுக்கிட்டு விறகு எங்க கிடைக்கும், தீ எங்க மூட்டலன்னு அலையறீங்களடி வெக்கம் கட்ட சிரிக்கீங்களா? புருஷனுக்கு சோத்த போட்டுட்டு கொல்லப்புறம் போய் கள்ள புருஷனோட கடந்தவளக புள்ள இருக்க போறேன்னு சொல்லிபுட்டு காவக்காரன் கூட ஓடையில மல்லு கட்டி கடந்தவளெல்லாம் பேச வந்துட்டாள பேச பெருசா. அடியே, நான் என் மாமன் கூட படுப்பேன் ஏந்திருப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு உறவு இருக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சுன்னா என் மாமன் கூட நீ போ, உங்க அக்காட போ சொல்லு, உன் தங்கச்சிய போ சொல்லு. மாமன் பத்தாட்டி மன்றத்துல கண்ணாரி இருக்காரு, சுப்பு இருக்கான், கனகராசு இருக்கான், கைலாசம் இருக்கான். வேற மறிகுழந்து என்ன மறந்துட்டியே? போடா நீ போ. தச்சு வச்சாலும் வாய் தருக்கு தருக்குங்கும், மூட்டி வச்சாலும் முணு முணுக்கும், எப்படி ஆவிடியும் எவ்வளவு பத்தி பேசலான்னு வாய் ஆனு பொறந்து வச்சுக்கிட்டு ஏன் நீங்க அலையறீங்க? அடியே, எவளாச்சும் நாக்கு மேல பல்ல போட்டு என் மாமனை பத்தியோ என்ன பத்தியோ பேசுனீங்க, இழுத்து பிடிச்சு அறுத்து விடுவா இருக்கு. ஆமா, தட்டுவானு பரணி பாடிட்ட
இனிமேல் நம்ம ஊர் பொம்பளைங்க பொறை பேச மாட்டாளுங்க. பூச்செண்டு, உங்க பெரியமா வந்திருக்காங்க. பெரியமா வாங்க. பெரியமா பூச்செண்டு நெல்லு வான்னு வாய் நிறைய கூப்பிடற நிலைமையில நீ இல்லைன்னு எனக்கு தெரியும். என் புருஷன் உனக்கும் உன் மகளுக்கும் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரிகாரம் பண்ண முடியாது. ஆனா நான் பாவி, இந்த புள்ள மேல பாசத்தை வச்சுட்டேன். அதை கட்டுப்படுத்த முடியாமத்தான் இந்த வீட்டு வாசல மிதிச்சேன். வாரிசுக்காக கொண்டு வந்த சீர வாங்க வேண்டான்னு தடுத்து வேண்டாத உருவன்னு பேரோட அறுத்துறாத வடிவு. வேண்டாக்கா வேண்டாம். பூனை வாய்க்கு தப்பிச்ச பாலு சாமி சன்னதிக்கு வந்த மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்னைக்கு அம்பலத்தால என் புள்ள அவமானப்பட்டாலோ அன்னைக்கே நம்ம சொந்த பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா உங்களை எப்படி கொடுமைப்படுத்துவாருன்னு எனக்கு தெரியும். உங்களால எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காட்டியும் எங்களால உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. நீங்க தூரத்திலிருந்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுவே என் மகளுக்கு போதும். கொஞ்சம் நில்லுங்க, வா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாடு ஏண்டா தடமாறி போச்சு, அதுவும் பழகின மாடு ஏண்டா போச்சு. போச்சு என் மானா மரியாதை எல்லாம் தட்டோட போச்சு. வெட்டுப்பட்ட வாழை மரத்தை ஒட்ட வச்சு உறவு புதுப்பிக்கோடு நினைச்சா அது இந்த கட்ட உசுவடக்கு வரைக்கும் நடக்காது ஐயா. அதையும் மீறி யாராவது போகணும்னு நினைச்சா அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னியை நான் சுத்தி வந்து கழுத்துல கட்டின தாலிய கலட்டி வச்சுட்டு போக சொல்லியா கணக்கு புள்ள. ஓ டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குங்க என்னது தெரியுது? இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்குறேன். அப்படியே இந்த கயிற்ற கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல நீ என்ன டென்ஷன் பண்ற? அப்ப டாக்டர் போமா? மழை வருது, வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற? ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆரப்புறத்துக்குங்க, ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே? எனக்கு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டுட்டுமா? நான் தான்டா ஓட்டுவேன். மூணு பேர் போறோம், ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்திருக்கானு செக்அப் பண்றோம். சரிண்ணே. என்னடா காத்திருக்கானு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன், நிறைய காத்திருக்கேன். அட்டிங்க, உங்க பொண்ணாடிக்கு போறதுன்னு இல்லடா. அக்கா என்ன போச்சுண்ட? கொற்ற பண்ணில இந்நேரத்துல குளிச்சுட்டு இருக்க? அது அது வந்துக்கா, உள்ள ஒரே புழுக்கமா இருந்தது. அதான் புழுக்கம் வீட்டுக்குள்ளையா உன் மனசுக்குள்ளையா? அக்கா ஏன் என்கிட்ட போய் சொல்ற? நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டுதான் இருக்கேன். சோத்துல உப்பு போட்டுக்கிறது இல்ல, குழம்புல புளிக்காரம் சேர்த்துக்கிறது இல்ல. என்னாச்சு சொல்லுமா? உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. கொஞ்ச நாளைக்கு பத்தியத்துல இருக்கலான்னு நானும் அவரும். பத்தியமா? ஏன் எதுக்கு?
இப்ப நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? அக்கா, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆயிருந்தா நீங்க வெளியில கலகலப்பா இருந்தாலும் மனசுக்குள்ள எவ்வளவு சோகத்தை சுமந்துகிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதா உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆகுதோ அன்னைக்குதான் நாங்க ஒண்ணு சேர்றதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்க ரெண்டு பேருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அடி பாவீங்களா, மாமனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கடி போச்சு? இது பாரு, சின்ன வயசுல இருந்து மாமனையும் நெஞ்சில சுமந்து வளர்ந்துட்டேன், அதுல இன்னொருத்தனை சுமக்கணும்னு சொன்னா எப்படி? இப்ப மாமா எங்க? மந்திரத்துல. என்ன மாதிரி குழந்தை இந்நேரத்துல இங்க? கொஞ்சம் வீடு வர வந்துட்டு போறீங்களா? வாங்கின பூ வாடி போச்சு, காய்ச்சின பாலும் ஆறி போச்சு. வைராக்கியமா வைராக்கியம், ஊருக்கு முன்னாடி இவளோட மானத்தை காப்பாத்த தாலி மட்டும் கட்டினா போதுமா? இவளுக்கு புருஷனா நடந்துக்க வேணா? இந்த சிறுக்கிக்கு கல்யாணம் முடியற வர நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சபதம் போட்டுக்கிட்டு நீங்க மன்றத்துல போய் படுத்து கடுக்குறீங்க. இவ இங்க இந்நேரத்துல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு இருக்கா? இது அத்தையோ மாமனோ இல்ல ஊர்ல யாரோ பாத்துருந்தா என்ன நினைப்பாங்க? இல்ல மறிக்கொழுந்து. என்ன நொல்ல மறிக்கொழுந்து? ஐயா நான் செத்துட்டேன், அதுக்காக ரெண்டு பேரும் ஆயுசு பூரா இப்படியே இருந்துருவீங்களா? முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புள்ளை பெத்து கொடுங்க, அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி பேசுங்க. பூச்செண்ட, மாமன் உன் கையில பிடிச்சு கொடுத்துட்டேன். இனிமே அவர் மன்றத்துல போய் படுக்காம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. மாமா, நீங்க ஏன் சந்தோஷத்தை நினைச்சு உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. பாவம், அவ சின்ன பொண்ணு. பிள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? பிளீஸ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. எப்படியாவது நீ மறிக்கொழுந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிடறேன். சேர்த்து வச்சிடறேன். அப்படி சேர்த்து வச்சுட்டா மத்தவ மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு, 4 நாக்கு சுண்டல், 10 பைசா உண்டியில போட்டு போக கூடாது. நோ நோ நோ, உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச் ஓகே, ரேபன் கிளாஸ் ஓகே ஓகே, ரோத்மன் சிகரெட் ஹ போய் இப்படி பார்த்து உடலத்து கேடு தெரியாதா? ஓ ஐ அம் சாரி காட், ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம், அப்படியே போதும். சைஸ் இடுப்புல 38 இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாம, இந்த குரலுங்க சாம, எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாம. இது ஞான குரல், எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா, எங்கேயும் கேட்கலாங்களா சாம? ஆமா புள்ளையார, உனக்கு பின்னால பாம்பு. பாம்பா? ஐயோ அடிங்க, சீக்கிரம் என்ன சும்மா இருக்க அண்ணா, அங்க பாருங்க மறிக்கொழுந்து. ஜெயின் உருமா, என்னடா இது? பூச்செண்டுக்கு தானே கல்யாணம், மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போறாள. துபாயில தேள் கூட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். மறி மறி நின்ன முரளித மறி மறி நின்ன முரளித. என்ன மறி தொட்டிலா கட்ட வந்த? கட்டு கட்டு, கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே, நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை. மறிக்கொழுந்து, நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற, நீயோ என்ன பத்தி பத்தி விடுற. நீயோ தனி கட்ட, நானோ ஒத்த கட்ட, கெட்டி மேளம் கொட்ட, உன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட. மறி சாரின்னு சொல்லு மறி. மச்சா? என்னையா மச்சான்னு சொன்ன? சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாக்கு போலாங்கறியா? இல்ல மச்சான், அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்டோட வந்துருங்க, மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன்.
ஐயோ மரி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தலையோ, மரி கொழுந்து வெத்தலையோ. அக்கா ஒண்ணுமில்ல பூச்செண்டு, பக்கத்து வீட்டு ஆச்சி சொன்னாங்க இன்னைக்கு நல்ல நாளா, இன்னைக்கு தொட்டில் கட்டினா குழந்தை இல்லாதவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. நீ தூங்கிட்டு இருந்த, அதான் உனக்கா வந்தனா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவ, இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் என்ன கைமாறி செய்ய போறேன்னு தெரியல. ஒண்ணு செய், உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா என் பேர் வைக்கிறியா? பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாது. பாடு மரி, பாடு. அஸ்கா துமலா. ஓ தலங்கு யோலியா? ஓ வளையல் சத்தமா? மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்க துமலா, உன் இடுப்பு இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு. என்ன வளைவு, என்ன நெளிவு, என்ன குலைவு. உன் கழுத்து இருக்கே கழுத்து, அத வர்ணிக்க ஏது எழுத்து. மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு, சுவைகள் ஆறு, புறங்கள் ஏழு, திசைகள் எட்டு, ரத்தினங்களோ ஒன்பது. மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று. கோபமாயன் கண்ணே, நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே, எங்கே ஒரு பாடலை எடுத்து ஊடு. லவ் பேட் லவ் பேட் லவ் பேட் லவ் பேட் அகாடமி தா. ஐயோ மரி, என்ன குளிக்கும் போது தவளை முழுங்கிட்டியா? இல்ல மச்சான், வந்த வழிய பாத்து போங்க. எங்க எங்க நீங்க இப்படி பாக்குறீங்க? வாங்க மச்சான். பாவீங்களா, ஒண்ணுன்னு நினைச்சு ஒன்பது சேர்ந்து வருது. ஒன்னே ஒண்ணு எதிர்பார்த்து ஓடி வந்த மாமனுக்கு ஒண்ணும் கெட்டு ரெண்டும் கெட்டு மூணு நாலு அஞ்சும் கெட்டு அட ஆறுங்கெட்டு ஏழுங்கெட்டு எட்டுங்கெட்டு ஒன்பதா கிடைச்சுதப்பா. கோவணத்தை இருக்கு கட்டு மச்சான், கூட நின்னு பாட்டு படிப்பு. பூமணத்தை நினைச்சுக்கிட்டு வந்த குத்துகளை போட்டு உடைப்போ. குத்துகளை பார்த்தா புத்தி கெடலாமா, செண்டுகளை பூசி சுத்தி வரலாமா. எங்களுக்கு தேவை கோவணத்தை, கோவணத்தை இருக்கு கட்டு மச்சான், கூட நின்னு பாட்டு படிப்போ. பூமணத்தை நினைச்சுக்கிட்டு வந்த குத்துகளை போட்டு உடைப்போ. எதுக்க வந்தா கண்ணி வைக்க பாக்குறியே, மன்மதன் போல் நினைச்சு நீதா கலரத்தான் தூக்குறியே. சின்ன சிறுசா பார்த்து பார்த்து சொல்லு விட்டு அலையிறியே. பூ வெடிச்சு செய்தி தெரிஞ்சாதிக்க கிளம்புறியே. பொல்லாது மச்சா இந்த நினைப்பு, செல்லாது இங்கே உங்க கொழுப்பு. சுத்தாத்தா தெரியும் சட்டி நெருப்பு, பத்தாத்தா
தான் புரியும் உங்க குழப்பு. இப்போதே ரூட்டணி எல்லா திரும்பல இத்தோடு போகுமா இன்னும் மேலுமா? ஐயைய 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 கோவணத்தை இருக்கி கட்டு மச்சான் கூட நின்னு பாட்டு படிப்போம். பூமணத்தை நினைச்சுக்கிட்டு வந்த குட்டுகளை போட்டு உடைப்போம். பசங்க நாங்கள் எல்லாம் சீர்திருத்த காரங்க தான், மந்த வச்சு ஊர காக்க வந்திருக்கும் சூரங்க தான். ஒண்ணு போல மைனராலே ஊரு கட்டு போகுமப்பா, கண்ணகி போல் இருக்கும் பெண்ணும் மாதவியா ஆகுமப்பாட்டோட கண்டுபிடிப்போம். வெச்சு பெண்டு எடுப்போம் வண்டாட்டம் நீயும் வட்டமடிச்சு கொண்டாட்டம் போட காலம் ஒடிப்போம். வாராட்டை எண்ணினோம் சேட்டைகள் பண்ணினா குட்டுவோம் குட்டுவோம் குட்டிடுவோம். மச்சாவும் மாறந்தா கப்பல் ஏறிடும். ஐயைய 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 கோவணத்தை கோவணத்தை இருக்கு கட்டு மச்சான் கூட நின்று பாட்டு படிப்போம். பூமரத்தை நினைச்சுக்கிட்டு வந்தா குத்துகளை போட்டு உடைப்போம். கொண்டுகளை பார்த்தா புத்திகளெல்லாமா, செண்டுகளை பூட்டி சுத்தி வரலாமா? பாட்டு படிப்போம். பூமணத்தை நினைச்சுக்கிட்டு வந்த கொத்துகளை போட்டு உடைப்போம். என்ன வாயடிச்சு போயிட்டீங்க? உசுறு போற சமாச்சாரமா சொல்ல போறீங்க? சும்மா சொல்லுங்க. அம்பலக்காரரே, தட்சணைக்காக நான் போய் சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. ஸ்ரீராமன் சீதையை வனத்துல விட்டதும், துரியோதனன் படம் அழிஞ்சதும், வாலி பட்டம் இழந்ததும் ஜென்ம குருவாலதான். அந்த நேரம் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உங்க பரம்பரை கொடிவழியில யாருக்காவது குழந்தை உண்டானா அது உங்க உயிரை பாதிக்கும். அதுக்காக நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு. அம்மனுக்கு ஆயுள் கோம பூஜை செஞ்சா நீங்க இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க வழி இருக்கு. உசுறு போனா மசுறு போச்சு. இனிமே யாருக்கு ஜோசம் சொல்லாதீங்க. பூச்சிந்து, எப்ப எனக்கு குழந்தை பெற்று தரப்புற? அதுக்கும் சிரிப்பு தானே? மாமா, தட்டு. அது தட்டு இல்ல, டீட்டு. வா பூச்சி. பூச்சி என்னம்மா, என்னாச்சு? ஓ அதுவா, வாப்பரா. வாந்தி எடுத்த பொண்ணு வெக்கப்படுறத பார்த்தா வாரிசு உருவா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஜோசியகாரன் சொன்னது கருவை கலைச்சு குழந்தைய கொண்டுடலாம் சாமி, ஆனா அந்த மருந்துனால பெரிய உசுருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பின்னாடி வில்லங்க வந்துச்சு. முன்னாடியாவது காரியத்தை முடிச்சுட்டு ஒரே நஞ்சை புஞ்ச விடுக்குறியா? விவரம் இல்லாம கேட்ட வண்டி போட்டு போட்டு வா. ஏத்த அப்படி சொன்னிருக்கேன், பயமா இருக்கியா?
பையனை இத்தா போச்சு, ஏன் இப்படி பித்து முடிச்சு போய் அழறீங்க? அன்னைக்கு கூட பிறந்த பிறவைன்னு பாக்காம சின்னவரை கொண்டு கொள்ள வச்சுட்டீங்க. இன்னைக்கு வாரிசே இல்லாத நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு பூரிச்சு போகாம அதை அழைக்கிறதுக்கு ஆள் அமைச்சு வச்சுட்டீங்களே. இப்படி ஒவ்வொரு குடும்பத்தோட வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறதுனால தாங்க ஆண்டவைய வயித்துல ஒரு புழு பூச்சி கூட கொடுக்கல. வேண்டாங்க வேண்டாம், ஊரோட கண்ணீர்ல நம்ம வீட்டு உலக கொதிக்க வேண்டாம். என் முன்னாடி நின்று மூச்சு விடுறது கூட பயப்படுறவா? இன்னைக்கு அவ்வையாறு மாதிரி ஆத்துச்சூடி பாடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? போ, இதே தைரியத்தோட போய் என் புருஷ கொலகாரன் ஊரை கூட்டி அவமானப்படுத்திட்டு வந்து வெள்ளச்சலைய கட்டிக்க. என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு? டே இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாய பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த. கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டவ உனக்கு 100 ஆயுதம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குனி, உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏமா ஏன் கையாலே உன் வயசுல வளர பிள்ளைக்கு மருந்து கலந்து கொண்டு வந்திருக்கேன். புள்ள மாமம் போல கருப்பா இல்லாம ஓம் போல சோப்பா கொழுகுன்னு பிறக்கணும். ஏமா, இந்த 3 புள்ள 4 புள்ள பெத்தவங்க யாராவது முத மருந்து கொடுங்க. அங்கம்மக்கா, நீங்க 6 புள்ள பெத்தவங்க, முத மருந்த நீங்களே கொடுங்க. காடவங்களை காளியத்த புண்ணியத்துல குழந்தை நல்லபடியா பிறக்கணும் தாயி. என்ன புள்ள, ஏன் மருந்து கட்டிட்ட? இல்ல, மருந்து கசக்குது, வாயெல்லாம் எரியுது ஆத்தா. என்ன வாய் எரியுதா? ஓஜோ, எருக்கரம்பல் வாசம் அடிக்குதே. எங்க கொண்டா? ஆமா அடியாத்தி, அவ கப்பன மருந்துல வாழைத்தண்ட கூட நிறமாறி போச்சே. விசமட்டதானே நேரம் மாறும். ஏன் வள்ளியம்மா, உங்ககிட்ட நான் நல்ல மருந்து தானே கொடுத்தேன், நீ என்னத்த கலந்து தொலைச்ச? நான் அடுப்படியில வேலையா இருந்தேன், மறை கொண்டா. அத்த, நீங்க கொடுத்த மருந்து தானே நான் இங்க கலக்கி கொண்டு வந்தேன். பின்ன எப்படி இதுல விஷம் வந்துச்சு? நானும் 30 வருஷமா மாசமானவனுக்கு மருந்து கலக்கி கொடுக்கதா செய்யறேன். எல்லாருக்கும் நல்லபடியாதான் குழந்தை பிறந்திருக்கு. நீ என்ன மருந்து மாயத்தை கலக்கி வச்சியோ? நல்ல வேலை அந்த புள்ள பாதியிலே குடிக்காம கக்கிருச்சு, இல்லையா இந்த பழி வாமல ஏமையில எல்லாத்த வந்து விழுந்திருக்கும். இவ குடி குடின்னு ஆளா பறக்கும் போதே நினைச்ச இதுல ஏதோ வில்லங்க இருக்கும்னு. இல்ல, செய்யறதைய செஞ்சு விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பாசாங்க பண்ற பாரு. என்னைக்கு இவ முத்தக்கால வீட்டுக்கு கால எடுத்து வச்சாலோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு வேலை வந்துருச்சு. வாயு வயிறமா இருக்கிறவனே கொல்ல பார்த்தாலே முத்துக்காலைய கட்டிக்க முடியலங்கிற கடுப்புல தூங்குறப்ப அவன் தலையில கல்லகளை தூக்கிட்டு கொண்டாலும் கொண்டுருவாமா? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளவு நெஞ்சாயத்தை இருக்க கூடாதாக்கா? இல்ல 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 இல்ல, எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது. அத ஊருக்குள்ள என்ன மாமனி சேர்த்து தப்பா பேசினாங்களே, அதெல்லாம் தாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்த போதும் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேனே. அவங்களுக்கு போய் நான் இப்படி பண்ணுவேன்? அவளை என் கூட பிறந்த தங்கச்சி நினைச்சு அவளோட சீரை நான் சவந்துட்டு போனே. அவளுக்கு போய் நான் விஷத்தை கலப்பேன சொல்லுங்கம்மா. என்னம்மா பேசாம இருக்கீங்க?
சொல்லுங்க மாமா, யாத்தா அப்ப எல்லாரையும் பறி கொடுத்துட்டு நீங்க தான் கதின்னு நான் உங்ககிட்ட வந்துப்போ. கவலைப்படாதமா, நாக்கில இருக்கும்னு சொன்னீங்களே, இப்ப ஊரே என் மேல பழிய போட்டு நீங்க கண்ணீர் வெடிக்கிறேன்னு பேசுது. அது பார்த்து இருக்கீங்க மாமா, மாமா பூச்சண்ட இத பாருமா, உக்கல்ல ஒன்னு கொல்ல சாவேஷத்து கொடுப்பேனமா, சொல்லுமா சொல்லு. ஐயோ நீ அப்ப புள்ளிய பெறுவ, அது என் தோல்லை மாதிரி போட்டு வளர்க்கணும்னு வாழ்ந்துட்டு இருக்கேனே, இப்படி வாக்குறிச்சு போட பாத்துட்டானேன்னு வாய்க்கு சொல்றாங்களே, நான் இப்படி செஞ்சிருப்பேனாமா, சொல்லுமா சொல்லுமா பூச்சண்டு. ஐயோ அந்த மருந்து எப்படி வேஷமா மாறிச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல. ஐயோ ஏடி வயிறு பத்தி எறியுது, நான் ஒண்ணும் பண்ணலங்க, சத்தியமா ஒண்ணும் பண்ணல. யாராவது நம்புங்களே, யாருமே நம்ப மாட்டீங்களா, நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் எங்க சொல்லுவேன். ஐயோ சண்டாளி எழுதி இந்த ஊருக்கு வந்த, பாவம் படி முன்னால வந்து படரு
மேல கஷ்டத்தை மட்டும் தூக்கி சுமக்கும் கண்ணீரதா சின்ன மகதா உத்தமிரத்தினந்த இங்கே மனமுள்ள பொண்ணு ஒன்று மனம் துடிக்க விட்டாக மறுதளிக்க வச்சாக மதிமயங்க வச்சாக அதை எல்லாம் நெஞ்சோடு மூடி மூடி வச்சாதனால ஒரு பாசம் அன்போடு பாட்டெடுத்து தந்தாதனால இங்கே மனமுள்ள பொண்ணு ஒன்று மனம் துடிக்க விட்டாக மறுதளிக்க வச்சாக மதிமயங்க வாய பார்த்துட்டு நிக்காதீங்கடா அந்த பக்கம் போய் விட்டுங்க. ஏய் தந்தைய சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு, நீ ஓடி போய் சோடா வேண்டாம். சரி தலைவா. ஏய் வாடங்க, அது என்ன புதுசா தலைவாங்கிற? இப்ப அப்படி கூப்பிடுறா பேசணும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுக எல்லாம் வா தலைவா, வந்துரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனாலதான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பன்னித்தலை பிஞ்சு போயிடும். வாடா போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பன்னித்தலை வாடா போடா உடச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா பை நாப்பிள்ளா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் உள்ளா? அண்ணா எவன்டா தொன்னா? சோடா சோடாவா? எங்கடா இந்த பைக்குள்ள இருக்கு? பைக்குள் இருக்கா? ஏண்டா அறிவு கட்ட நாயே, நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? இவரே அனௌன்ஸ் பேசுற. நீ கை கை நீட்டி பேசுற. நீ என்ன சொன்னீங்க? போடா வைட்ற சொன்னே. அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வைட்ற சொன்னே. நல்லா உடைச்சு வைட்டேன். உடைச்சா உன்ன பல்ல உடைச்சா தான் சரியா வருவே. போஸ்ட் வந்து போட்றா. யாரா அவன் சந்தக்குள்ள? நிறுத்துடா. யாரை கேட்றா போஸ்ட் ஓட்றீங்க? முத்துக்காளைய கேட்டா? டேய் முத்துக்காளையா சந்தை குத்தை கேட்றீங்க? நான் தான்டா குத்தை கேட்றேன். என்ன கேட்டானா நீ ஓட்டணும்? ஓட்டிரவோ பங்காளி. டோன்ட் டச், ரிமூவ் தி ஹேண்ட். கொஞ்சம் குனிவீங்க. பாரு முத்துக்காள வேணா, இது சந்தை, பத்து பேர் கூடடா, வீணா அசிங்கமாயி போயிடும். டேய் குனிய வச்சு ஒட்டி முடிவு கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு.
மாட்டு வண்டி பந்தயம் என்னைக்கு புள்ள வர ஞாயிற்றுக்கிழமை பந்தயத்துல அவன் ஜெயிக்க கூடாது செத்து போகணும் ஆண்டி பட்டி அழகு வர சொல்லு இது நாள் வரைக்கும் அம்பலம் கூட்டின பஞ்சாயத்துக்கு தான் நாமெல்லாம் வந்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஊர் கூட்டின பஞ்சாயத்துல இந்த ஆண்டவனையே குற்றவாளியா உட்கார வச்சிருக்கிறோம் ஐயா ஏண்டா ஒரு பொட்டைக்கு பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த தர்மபுரவிய தலைமுடியை வச்சுட்டியடா கல் எடுத்த கால் வழியா ஒண்ணுக்கு போற பயிலுங்க பல்லு வழக்கு தெரியாத பயிலுகள்லாம் பஞ்சாயத்து பேச வந்தீங்களா உங்களை இவனை கூப்பிட்டா நீங்களும் வந்திருக்கீங்களா மச்சான் எதுக்கு மச்சான் போலாம்
ஊரு குண்டானதுதான் எனக்கும். என் மேல குத்தம் சொன்னதுக்கு அப்புறமும் பஞ்சாயத்து கட்டுப்படாம போறது நான் செத்து போறதுக்கு சமானம். நீங்களே பஞ்சாயத்து நடத்துங்க. ஏமா, மைக்கு செட்டுக்கார செத்ததுக்கும் முத்துக்காலைய கொலை செய்ய ஆரம்பிச்சதுக்கும் அம்பளம் தான் காரணம்னு சொல்றீங்க? இதுக்கு வேற ஏதாவது சாட்சி இருக்கா? சாட்சி நீ சாட்சி சட்ட பகல்ல நட்டு நடு ரோட்ல என் கண்ணு முன்னாடி நடந்ததா சொல்றேன். கொர உசுரோட புருஷன் துடிச்சிட்டு இருந்தப்போ இந்த பொண்ணோட பூவ பறிச்சு பொட்ட அழிச்சு அவன் வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கா சாட்சி கேக்குறீங்க? என் கண்ணால பார்த்ததை நம்பலனா கடவுள் தான் என் சாட்சி சொல்ல வரணும். இந்த ஊருக்கே காவல் தெய்வம்னு சொல்லிட்டு தெரியற நீ இந்த பொண்ணோட புருஷனை அவ கண்ணு முன்னாடி கதற கதற கொண்டு கொல்லி வச்சிட்டிய பாவி. நீ நல்லா இருப்பியா? வார்த்தை அளந்து பேசுமா? மைக் செட்டுக்காரன் செத்த அதே நேரத்துல என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பொள்ளாச்சிக்கு வந்து தாலி வாங்கி கொடுத்தாரு. அப்பேற்பட்ட தங்கமான ராசாவா இன்னொரு பொண்ணு தாலியா இருப்பாரு? பாருங்க, அம்பலத்துக்கு முத்துக்காலைக்கு உள்ள பழைய பய வச்சுக்கிட்டு இவர் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. இதுக்கு பஞ்சாயத்து சரியான தீர்ப்பு வழங்கலைன்னா அப்புறம் ஊருக்குள்ள எவன உயிரோட வாழ முடியாது? எவன உயிர் வாழ முடியாது? ஊர் வழக்குன்னு வந்த உறவு கணக்கு பாக்காத பரம்பரடா நாங்க. பொய் சாட்சி சொல்லி எவனையும் காப்பாத்துறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் இல்ல. எங்க பேச்ச நம்பாம அந்த ஆளுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல நினைச்சீங்க, இந்த ஊரே சுடுகாலத்தான் பாப்பீங்க. என்னது ஊரைய சுடுகாடாக்கிருவியா? அதையும் பாத்துருமடா, அம்பலத்துக்கு ஒரு கலங்க ஏற்பட்டதுக்கு அப்புறம் பஞ்சாயத்தாவது மையாது. டேய் வாங்க, அவன உள்ள இல்ல பாத்துறவா. நிக்கங்க. மறிக்கொழுந்தும் முத்துக்காலையும் சொன்னது அத்தனையும் நெசந்தா. மாட்டு வண்டி பந்தயத்துல முத்துக்காலைய கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சு வச்சப்போ முத்துக்காலைய காப்பாத்த நான் தான் மைக் செட்ட மாளிக்க தாமிச்சேன். ஆனா என் புருஷ அவனையே கொண்டுட்டாரு. பூச்செண்டு வயிற்றுல வளர கருவழிக்க மறுத்து வச்ச மூலமா மருந்துல விஷம் வச்சு மறி கொழுந்து மேல பழைய போட்டதும் என் புருஷன்தான். 18 வருஷத்துக்கு முன்னாடி சொத்துக்காக சொந்த தம்பி சின்ன அம்பலத்தை கொண்டு வடிவானாத ஆக்குனதும் என் புருஷன்தான். 25 வருஷமா நான் பட்ட வேதனை இந்த ஊர்ல வேற யாருமே படக்கூடாது. தயவு செஞ்சு யாரும் இவரை நம்பாதீங்க. சாட்சி தானே கேட்டீங்க? அம்பலம் சம்சாரமே வந்து இந்த ஆள் ஒரு கொலகாரம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் முடிவெடுங்க. இவ்வளவு நாளா இந்த ஊருக்கு காவல் தெய்வமா விளங்கி அம்பலமே இப்படி கொடுமகாரரா இருந்திருப்பார்னு நாங்க நினைக்கவே இல்லை. டெய்லியே பயிர மேஞ்சிருச்சு. இது வரைக்கும் அவர் தான் தீர்ப்பு சொல்லிருக்காரு. இப்ப அவர் செஞ்ச தப்புக்கு தீர்ப்பு சொல்ற நிலைமையில நாங்க இல்ல. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பையன் என்ன தீர்ப்பு சொல்றானோ அதை நாங்க தெய்வ தீர்ப்பா ஏத்துக்கிறோம். மொட்டையடிச்சு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க. Thank you.
இப்படி ஆறு ஆளுக்கு பேசாம இருந்தா எப்படிங்க? இந்த வருஷம் கோவில் திருவிழாவை நடத்தியே ஆகணும். அம்பலத்தை இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சாச்சு. இனிமே இந்த ஊருக்கு சேவை செய்யற ஒரு நல்ல மனுஷன் தான் அம்பலமா வரணும். அம்பல குடும்பத்துல யாராவது வைக்கலாம்னு பார்த்தா முத்துக்காலை சம்மதிக்க மாட்டேங்க. முத்துக்கால சம்மதிக்கல என்ன? நாம எல்லாரும் சேர்ந்து முத்துக்காலைக்கு அம்பலம் பட்டம் கட்டுறோம். அப்புறம் இந்த ஊரை சேர்ந்து ஒண்ணு சொல்லும் போது அவன் என்ன மீறவா போறான்? நாளைக்கு எப்படியும் காப்பு கட்டி ஆகணும். ஒரு வருஷம் திருவிழாவை நடத்தலனா அப்புறம் மூணு வருஷத்துக்கு நடத்த முடியாது. சாமி காரியத்தை நிறுத்தினா மழை பெய்யாது, பஞ்சம் வந்துடும். நாளைக்கே முத்துக்காலைக்கு அம்பலப்பட்டம் கட்டி திருவிழாவை ஆரம்பிச்சிடும். நாளை ராத்திரிக்கு முத்துக்காலைக்கு அம்பலப்பட்டம் கட்டி ஊர்ல திருவிழா நடத்த போறாங்களாம். எனக்கு முட்டை அடிச்சு அவனுக்கு அம்பலப்பட்டம். எங்க பரம்பரையிலேயே அம்பலமா பிறந்தவன் அம்பலமா செத்துதான்டா பழக்கம். நான் அம்பலமா பிறந்துட்டேன், இன்னொருத்தன் அம்பலமா சாக விட. Thank you.
உனக்கு குழந்தை பிறந்தா நான் செத்து போறேன், அதனால நீ செத்து போ.
தனியா தவம் இருந்து தாலி ஒண்ணு செஞ்சதென்ன, தாலி எடுத்தவரே தாலி கொடுப்பதென்ன, வழி துணையா வந்ததெல்லாம் தனித்தனியா போனதென்ன, தனித்தனியா போனதெல்லாம் வழி துணையானதென்ன, தனித்தனியா போனதெல்லாம் வழி துணையானதென்ன.